வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து நம்ம பைத்துல் முகத்தஸ் பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம். இஸ்லாத்தின் முதல் கிப்லா மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் தான். உலகின் இரண்டாவது பள்ளி பைத்துல் முகத்தஸ் தான். உலகின் மூன்று சிறந்த பள்ளிகளில் பைத்துல் முகத்தஸ் பள்ளியும் ஒன்றாகும். பைத்துல் முகத்தஸ் பள்ளி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஜின்கள் மூலம் இந்த பள்ளியை கட்டினார்கள். நபி அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தை பற்றி மக்களுக்கு கூறும் பொழுது அதை யாரும் ஏற்கவில்லை. காஃபிர்கள் நபி அவர்களிடம் பைத்துல் முகத்தஸ் பற்றி கேட்டார்கள். காரணம், நபி அவர்கள் வாழ்வில் ஒரு முறை கூட அந்த இடத்திற்கு செல்லவில்லை என்று அந்த காஃபிர்களுக்கு தெரியும். நபி அவர்கள் அதை பற்றி சொல்லும்போது சில தடங்கள் ஏற்பட்டது. அல்லாஹ் நபி அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை எந்த தடையுமின்றி நேரடியாக காட்டினான். அல்லாஹ் இந்த பூமியை பரக்கத் செய்துள்ளான். இந்த வசனம் வந்து அல் குர்ஆனில் 17வது அத்தியாயம் 1வது வசனமாக இருக்குது. இந்த பூமியை பைத்துல் முகத்தஸ் தான் குறிக்குது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூன்று துவாக்கள் அல்லாவிடம் கேட்டார்கள். அதில் ஒன்று, பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் தொழுகக்கூடியவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவர்கள் அன்று பிறந்த குழந்தை போன்று பாவம் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். நூல் அஹ்மது. தஜ்ஜாலால் பைத்துல் முகத்தஸ் பள்ளியினுள் நுழைய முடியாது. இதுபோல் பல சிறப்புகளை கொண்ட பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல். பாலஸ்தீன நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து அதிகம் துவா செய்வோம். இன்ஷால்லா அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.